வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மதுரை கல்யாண். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தாட்கோ வழங்குகின்ற மானிய கடன் எந்தெந்த வங்கிகளில் கிடைக்கும், அந்த வங்கிகளின் பெயர் பட்டியலை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே தாட்கோ மானிய கடனுக்கு எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், எங்கு விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன ஆவணங்கள் தேவை, எப்படி இன்டர்வியூல நடந்துக்கணும், எப்படி உங்கள் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்படும், தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பம் எங்கு அனுப்பப்படும், வங்கி உங்களிடம் என்னென்ன ஆவணங்கள் எதிர்பார்ப்பார்கள் அப்படின்னு பல்வேறு விளக்கங்களுடன் நம்ம சேனல்ல பல வீடியோக்கள் உள்ளது. உங்களுக்கு மானிய கடன் பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் உடனே நம்ம சேனலை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அதுக்கும் முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. ப்ளூ கலர்ல இருக்கிற ஜாயிண்ட் பட்டனையும் அழுத்தி நம்ம சேனலோட மெம்பரா மாறிடுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களையும் கமெண்ட்லயோ இமெயில் மூலமாகவோ நான் உங்களுக்கு விளக்குகிறேன். சரிதானே நண்பர்களே? தாட்கோ நிறுவனம் மானிய கடனை வழங்கினாலும் அந்த மானிய கடன் உங்களிடம் நேரடியாக கிடைக்காது. அந்த மானிய கடனை நீங்க குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற வங்கிக்கோ, விண்ணப்பத்துல நீங்க குறிப்பிட்டு இருக்கிற வங்கிக்கோ தான் அனுப்புவாங்க. அந்த வங்கி தான் உங்களுக்கு மானிய கடன் வழங்கும். இது பற்றி முழுசா ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. தாட்கோ மூலம் மொத்தம் 90 வங்கிகள் மூலமா மானிய கடனை வழங்குறாங்க. இப்போ 45 வங்கிகளோட பெயரைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாக்குறதுனால நீங்க எதிர்பார்க்கிற வங்கியோட பேரு இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அதனாலதான் சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒன்று அலகாபாத் வங்கி, 2 ஆந்திரா வங்கி, 3 அருந்துமலை லேம்ப் சொசைட்டி, 4 ஆக்சிஸ் வங்கி லிமிடெட், 5 பந்தான் வங்கி, 6 பேங்க் ஆஃப் பரோடா, 7 பேங்க் ஆஃப் இந்தியா, 8 பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, 9 பேங்க் ஆஃப் ராஜஸ்தான் லிமிடெட், 10 பாரதிய மகிளா வங்கி, 11 பிக் காஞ்சிபுரம் கோஆபரேட்டிவ் டவுன் வங்கி, 12 கனரா வங்கி, 13 கத்தோலிக் சிரியன் வங்கி லிமிடெட், 14 சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, 15 சிடி யூனியன் வங்கி லிமிடெட், 16 கோஆபரேட்டிவ் அர்பன் வங்கி லிமிடெட், 17 கோஆபரேட்டிவ் அர்பன் வங்கி, 18 கார்பரேஷன் பேங்க், 19 DD23 சித்தேரி லேம்ப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, 20 தேனா வங்கி, 21 டியூட்சி பேங்க், 22 டெவலப்மெண்ட் கிரெடிட் பேங்க் லிமிடெட், 23 தனலட்சுமி பேங்க் லிமிடெட், 24 டிஸ்ட்ரிக் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க், 25 இக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், 26 ஃபார்மர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, 27 ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, 28 ஃபெடரல் பேங்க் லிமிடெட், 29 HDFC பேங்க் லிமிடெட், 30 ICICI பேங்க் லிமிடெட். ஒன்று IDBI லிமிடெட், DBSBU, 32 இந்தியன் வங்கி, 33 இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, 34 இண்டஸ்டின் பேங்க் லிமிடெட், 35
ஐஎன்ஜி வைசியா பேங்க் லிமிடெட். முப்பத்தி ஆறு ஜம்மு காஷ்மீர் பேங்க் லிமிடெட். முப்பத்தி ஏழு ஜனாஸ்மார் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிடெட். முப்பத்தி எட்டு ஜவாது லேம்ப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. முப்பத்தி ஒன்பது கர்நாடகா பேங்க் லிமிடெட். நாற்பது கரூர் வைசியா பேங்க் லிமிடெட். நாற்பத்தி ஒன்று கே கே 142 பொன்னேரி பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் வங்கி. நாற்பத்தி இரண்டு கே கே 320 சக்தி பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் வங்கி. நாற்பத்தி மூன்று கோடக் மகேந்திரா பேங்க் லிமிடெட். நாற்பத்தி நான்கு கும்பகோணம் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். நாற்பத்தி ஐந்து லக்ஷ்மி விலாஸ் வங்கி லிமிடெட். இப்போ நான் சுமார் 45 வங்கிகளோட பெயர்களையும் சொல்லி இருக்கிறேன். இந்த வங்கிகள் எல்லாம் தாட்கோ விண்ணப்ப படிவத்தில் உள்ள வங்கிகள் தான். இன்னும் மீதம் இருக்கும் 45 வங்கிகளின் பெயர்களையும் அடுத்த வீடியோவில் வெளியிடுகிறேன் நண்பர்களே. நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது உங்களோட வங்கி கணக்கு புத்தகத்தின் நகலையும் எடுத்துக்கிட்டு போங்க. விண்ணப்பத்துல வங்கியின் பெயரும் வங்கி இருக்கும் கிளையின் பெயரும் தெளிவாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே. இப்போ நான் சொல்லியிருக்கும் தகவல்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கிறது என்று கமெண்ட்ல பதிவு செய்யுங்கள் நண்பர்களே. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க. பக்கத்தில் இருக்கிற ப்ளூ கலர் ஜாயிண்ட் பட்டனையும் அழுத்தி நம்ம சேனலோட மெம்பரா மாறிடுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விளக்கங்களையும் கமெண்ட்லேயோ அல்லது இமெயில் மூலமாகவோ நான் உங்களுக்கு பதில் தர தயாரா இருக்கிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் மதுரை கல்யாணம்.